வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். இந்த ஜென்ரேஷனில் ஃபோனோகிராஃபி, சைபர் செக்ஸ் போன்ற டேர்ம்ஸ் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பல பேர்த்துக்கு ரொம்பவே கேஷுவலான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் சில பேர்த்தோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு வந்திருக்கிற படம் தான் லென்ஸ். இதை வந்து வெற்றிமாறன் வெளியிடுறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அரவிந்த் அப்படிங்கிற ஒரு ஆள் தன்னோட மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பெண் கூட சைபர் செக்ஸில் ஈடுபடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பெண் மூலமாக யாரோ ஒருத்தர் அரவிந்தை ட்ராப் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அரவிந்தை யார் ட்ராப் பண்ணால், எதுக்காக ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காக சொல்லியிருக்க படம் தான் லென்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் தான் அரவிந்த் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமன் மேன் மாதிரியான ஒரு கேரக்டர் தான். கிட்டத்தட்ட ஒய்ஃபை சீட் பண்ணுற ஒருத்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத வந்து நேச்சுரலாக இவர் எமோட் பண்ணியிருக்காரு. யோகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அனந்த் சாமிங்கிறவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ வில்லன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல தோணுது. ஏஞ்சல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அஸ்வதி லால் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களை சுற்றி தான் படம் நகரும். ஏஞ்சல் கதாபாத்திரத்தினால வாய் பேச முடியாது, இருந்தாலும் இவங்க பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் இவங்களோட எமோஷன்ஸை ரொம்பவே அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க அஸ்வதி. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர்கதிரோட சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூம்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை மையப்படுத்தி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் அவுட்டோருக்கு போக வேண்டிய ஸ்கூப் படத்தில் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட்டை சூப்பராக காமிச்சிருப்பார் இவரோட சினிமோட்டோகிராஃபி மூலமாக. ஜெய்னுல் அப்தீன், காகின், வெங்கடேஷ் அப்படின்னு மூணு பேர் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த எடிட்டிங் தான் படத்தோட வேகத்தை அதிகப்படுத்தி த்ரில்லிங்கை கொஞ்சம் கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலம் மட்டுமே. படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான், அதுவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டேரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் ரொம்பவே சென்சிட்டிவான கதையை சென்சிபிளாக இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நம்மளோட ரொம்பவே ப்ரைவேட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் அப்லோட் ஆச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை எந்தளவுக்கு தலைகீழாக மாறும், அது ஒருத்தருக்கு எந்தளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக இப்போத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. திரைக்கதை, வசனம், ஸ்டோரி நரேஷன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸ் எமோஷ்னலாக அந்த படத்தை கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ராப்பை யாரோ ஒருத்தர் விரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அதில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஓவராலாக பார்த்தா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது, ஆனால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருமே கட்டாயமாக பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.